Hi everyone, Ninga paathirukkudhu nambu video channel BroTalk Hollywood. In this video la nama edha pathi paaka porna 2019 la vanda The Intruder ngra movie review da paaka porom. Adhe samayam indha movie pathina or psychological thriller movie ne sollalam. Seri movie oda story enna pathina movie oda starting la pathina or party mari kondaatti irukanga. Nama hero ku office la promotion kadicha odne avroda wife ellathiyum apdi kooptu party vekranga. Appada nama hero nikitta pudusa or video vanga porom andha video sammeya irukku ponu sollitirukkaru. Seri na avanga andha video paakradhukku poranga. Andha video pathina sema brahmandama irukku. Seri indha veetla edha nadakka podunu nenichu naanu அந்த வீட்டோட சொந்தக்கார ஒரே ஒரு கிழவ மட்டும்தான். அவனை பார்க்கறக்கே தெரியும் ஒரு மாதிரியா தான் இருப்பான். 4 மில்லியன் 5 மில்லியன் அப்படி இப்படி குறைச்சு அந்த கிழவ கிட்ட இருந்து எப்படி அந்த வீட்டை வாங்கிட்டாங்க. இந்த வீட்டை நம்ம ஹீரோனுக்கு பயங்கரமா பிடிச்சிருது. அடுத்த ஒரு நாள்லயே பார்த்தா அந்த வீட்டை வித்த கிழவ வந்து வீட்டுக்கு வெளியில இருக்கிற புல் எல்லாத்தையுமே புடுங்கிட்டு இருக்கான். அட நாரப்பையில அதான் வீட்டை வித்துட்டேடா. அப்புறம் ஏன்டா இங்க வந்து புடுங்கிட்டு இருக்கமா நம்ம ஹீரோனுக்கு தோணுது. உடனே நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி அந்த கெல்ட்டு பாய் இங்க வந்து புல்ல புடுங்கிட்டு இருக்கான். என்னன்னு வந்து பார்த்து தொலை. நம்ம ஹீரோவும் வந்து தோட்டக்கார பண்ண வேண்டியது அந்த கிழவ பண்ணிட்டான். சரி விட்டு தொலை அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ அந்த கிழவனை வீட்டுல நடக்கிற ஒரு பார்ட்டிக்கும் கூப்பிட்டுறாங்க. அந்த பார்ட்டிலாம் முடிஞ்சு சைஸ் அந்த கிழவன் கிளம்பிடுறான். ஆனா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த பார்ட்டிக்கு வந்திருப்பான். அவனுக்கு இந்த கிழவன் மேல செம்மையான ஒரு டவுட் இருக்கு. இந்த கிழவன் எங்கேயுமே போல இந்த காட்டுக்குள்ள தான் சுத்திட்டு இருக்கான். அதுவும் இல்லாம அவங்களை வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கான் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்றான். சோ அந்த காட்டுக்குள்ள தேடி நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் போறாங்க. ஆனா அங்க யாரும் அவளக்கா இல்ல. அடுத்த நாள் நம்ம ஹீரோ வீட்டை சுத்தி கேமரா வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கேமரா ஃபிட் பண்றான். கூட்டி வந்து கேமரா அடிச்சிட்டு இருக்காரு. அந்த கிழவன் உடனே திடீர்னு வந்து யாரா நீ இங்க வந்து இருக்கிற கேமரா அடிச்சிட்டு இருக்க, என் வீட்டுல கேமரா அடிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்டா காசு கொடுத்து ஒருத்தன் வீட்டை வாங்குவான், அது எப்பறம் வீடு மாதிரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. எல்லாம் என் பாதுகாப்புக்கு தான் நீ மூடிட்டு போ அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றாரு. என்னடா படம் அப்படின்னு நினைச்சு பார்த்தா ஒரு மாதிரியாவே போதும் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த சீன் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு மரத்தை வெட்டி எடுத்துட்டு வர்றாங்க. அந்த கிழவன் அங்கேயே வந்துட்டான். நம்ம ஹீரோக்கு என்னடா இவன் எங்க போனாலும் நம்ம கூடயே வந்துடுறான், சுத்த சைக்கோவா இருப்பாங்க, இவங்கிட்ட தேவையில்லாம வீட்டை வாங்கிட்டோமே நினைச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் திடுத்துப்புன்னு வராதீங்க, ஏதோ ஒரு மெசேஜ் கால் பண்ணிட்டு வச்சு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த கிழவன்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. எப்படி ஒரு வழியா அந்த கிழவனை துரத்தி விட்டாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் கிறிஸ்மஸ் கோசம் அந்த வீட்டை அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்தா திடுத்துப்புன்னு அந்த கிழவன் சரக்கு பாட்டில கையில வச்சுக்கிட்டு கிறிஸ்மஸ்க்கு உங்க ரெண்டு பேருக்கும் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், காலையில நடந்ததுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனும் கருமம் போய் தொலை, இந்த கிழவன் சரியான பைத்தியக்காரனா இருப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் வரதுக்கு லேட்டாகும் போல அந்த சரக்கு பாட்டில நாமளே குடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கிழவன் குடிச்சிட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோனு ஒரு மார்க்கமா பாத்துட்டு இருக்கான். அப்பதான் எனக்கே புரிஞ்சிச்சு, அடடே நீ எதுக்கு பிளான் பண்றேன்னு தெரிஞ்சு போச்சுடா. ரொம்ப நேரம் கழிச்சு அந்த கிழவன் அங்க இருந்து குடிச்சிட்டு கிளம்பிடுறான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராரு. இந்த கிழவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான், நம்ம கிட்ட வீட்டை வித்துட்டு எதுக்கு அடிக்கடி இங்க வரான். அடுத்த சீன் அங்க பக்கத்துல இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட் நம்ம ஹீரோ ஹீரோனும் போறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒருத்தன் அந்த கிழமை வீட்டை நீங்க தான் வாங்கிருக்கீங்களா, அவன் ஒரு சைக்கோவான டைப், அவனை அவ்வளோக்கா கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு அப்பயே செம டவுட் ஆகுது. தெரியும் இந்த கிழமை சுத்தி சுத்தி நம்ம சைக்கோ மாதிரி வரப்பயே என்ன கரெக்ட் பண்ணி தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோன்ட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ ஜாக்கிங் போயிட்டு இருக்காரு. எவனோ ஒரு காருக்காரனாய் ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுறான். நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல படுக்க போட்டுறானுங்க. இதான்டா சான்ஸ்னு சொல்லிட்டு அந்த கிழமை திரும்பியும் இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமே, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொக்கே எடுத்து வந்து நம்ம ஹீரோயின் முன்னாடி நிக்கிறான். நம்ம ஹீரோனுக்கு பார்த்தோன்னா செம பயமாயி போச்சு. சரி வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோ அந்த கிழவனை பத்தி சர்ச் பண்ண சொல்றாரு. அப்படி விசாரிச்சப்பதான் ஒரு உண்மை தெரிய வருது. அந்த கிழவன் அந்த வீட்டு மேல பைத்தியக்காரனா இருக்கான்னு, அந்த வீட்டுக்கோசரம் அவன் வைஃபையும் அவன் கொண்டு விட்டான்னு தெரிய வருது. அட பாவி, எல்லாரும் எது மேலே ஆசைப்படுவாங்க, இந்த கிழவ மட்டும் பாத்தீங்கன்னா வீட்டு மேல பைத்தியமா இருக்கான். அதுவும் இந்த சைக்கோ கிழவனோட பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கொண்டு விட்டு அவரோட ஒய்ஃபோட இந்த வீட்லயே ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கிறான். நம்ம ஹீரோவும் அடுத்த முறை அந்த கெல்ட்டு பையன் வந்தானா போலீஸுக்கு உடனே கால் பண்ணிடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. அடுத்த சீன் அந்த வீட்டுக்கு நம்ம கிழவன் வந்துட்டான். ஆனா இந்த தடவை ஒரு முடிவோட நம்ம ஹீரோனை எப்படியாவது அடைஞ்சாவன்னு சொல்லிட்டு வெறி கொண்டு வந்திருக்கான். அவங்களை ரேப் பண்ண வேற பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறமே நம்ம ஹீரோ அந்த கிழவங்கிட்ட இருந்து நம்ம ஹீரோனை எப்படி காப்பாத்துறாங்கிறது இந்த மூவியோட ஸ்டோரியே. சோ கைஸ், ஓரளவுக்கு இந்த மூவியோட ஸ்டோரியை சொல்லிட்டேன். ஆனா இந்த மூவியை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தோணுச்சு, வீட்டை விற்கிறவன் எல்லாருமே இப்படி இருந்தா அந்த வீட்டை கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்குற நிலைமை ரொம்ப பாவம் தான் நான் சொல்லுவேன். சோ இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேரும் பண்ணி விட்டுருங்க. மறக்காம அந்த கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுருங்க. சோ இதே மாதிரி டிஃப்ரெண்டான மூவி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா அப்படியே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அந்த மூவி கூட நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸோட உங்களுக்கு பார்க்குறேன். டாடா, பை பாய்.